अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वः श्रीगुरुभ्यो नमः। करुणे कडलाम कांची महापरिवार अवर निगळ्त्तिक्कोंडिरुक्कुम सिल अनुग्रह विशेषंगळैयुम वैभवंगळैयुम पार्त्तु वरुकिरोम। अंद वरिसैयिल इन्रु ओरु मुरै मठत्तिल विनायक चतुर्थि उत्सव एपे मठत्तिल एल्ला उत्सवमे पण्णुवा। सरस्वती पूजा सरस्वती वैसेट पिया चतुर्थी तनिया पिया पिया वे पूज पड़े एल उत्सव पूजे मेन चंद्रमलेश्वर पूजे अब उड़े अूज मुड़चिटू इले मिन्डियो अड़चिट रेड पड़वा। इतनी चु विनायक चतुर्थी पूजे उत्सव நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்போ மடத்தில் பெரியவா வந்து பார்க்குறா பெரிய கொழு அப்போ தேனம்பாக்கம் கேம்ப் பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தான். மடத்தில் வாங்கி வச்சிருக்கா ஒரு கொழு கொழுன்னு ஒரு மெகா சைஸ் கணபதி. பெரியவா ஒரு குழந்தை உள்ளம் இல்லையா, பெரியவாளுக்கு எப்போதுமே அந்த ஒரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை மனசு பெரியவாளுக்கு இருக்கும். இதை எடுத்தாலும் ஒரு விளையாட்டு பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் உண்டு பெரியவாளுக்கு எப்பவுமே, குசும்பு எல்லாமே உண்டு. அதை பார்த்த உடனே பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை எப்படி பா எவ்வளோ பெடிச்சு அப்படிங்கிற குழந்தை, அது மாதிரி பெரியவா எவ்வளோ பெரிய சாமி அப்படிங்கிற பெரியவா, சுவாமி இத்தனை பெரிய சுவாமிக்கு நீங்கள் பெரிய மெகா சைஸ் பெரிய குழக்கட்டை பண்ணுவேளா அப்படின்னு பெரியவா அந்த அணுக்க தொண்டரெல்லாம் கேட்குறான். ஏன்னா அவருக்கு திடீர்னு யோஜனை வந்துருத்து, இவ்வளோ பெரிய சுவாமிக்கு நம்ம ஒரு இவ்வளோ பெரிய பிரசாத நைவேத்தியம் பண்ணணுமே அப்படின்ட்டு பெரிய சைஸு குழக்கட்டை பண்ணி தருவேளா நீங்கள் அப்படின்னு கேட்குற மடத்தில் இருக்கிற சிப்பந்திகளை பார்த்து. ஆஹா, அது பெரியவா உத்தரவு பண்ணால் அப்படியே பண்ணுறோம் அப்படிங்கிறா அவன் மடத்தில் இருக்கிறவள்லாம். பெரியவா சொன்னால் அப்புறம் என்ன வேறு வேறு மறு பேச்சுக்கே இடமில்லை. நிச்சயமா அதே மாதிரி பண்ணிட்டு வரோம் பெரியவாங்கிறா. பெரிய குழக்கட்டியாக பண்ணிட்டு வாங்கோ, இந்த முக்குறிணி அரிசி பிள்ளையா இருக்காரோன்னு அவருக்கு பண்ற மாதிரி பண்ணுங்கோங்கிறா பெரியவா. மதுரையில இந்த சுவாமி இருக்க மீனாட்சி கோயில்ல முக்குறிணி பிள்ளையா இருப்பாருல்ல, அவருக்கு அப்படித்தானே சதுர்த்தி அன்னைக்கு பெரிய மெகா சைஸ் ஒரு ஒரே குழக்கட்டை பண்ணி நேமதியம் பண்ணுவேன் இல்லையா, இதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்கோ அப்படிங்கிறா பெரியவா. உடனே பெரியவா சொன்னதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான சாமான்கள்லாம் வாங்கி திருவாரூர் ஸ்ரீ வெங்கடராம ஐயர் அப்படிங்கிறவர் இருந்தார் மடத்தில், அவர் தலைமையில் இந்த மெகா சைஸ் குழக்கட்டை ஒரு ஆள் முழுக்கிற அளவுக்கு பெரிய அண்டா அதில் பண்ணி குழக்கட்டைய மெகா சைஸ் குழக்கட்டைய எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்து நைவேத்தியம் பெரியவா முன்னாடி வச்சுட்டு விக்னேஸ்வரர் முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுறா. நைவேத்தியம் பண்ணி அது பண்ணி முடிக்க அன்றைக்கி 5:30 ஆயிரும். சதுர்த்தி பூஜையாகி மடத்து பூஜையாகி சதுர்த்தி பிள்ளையார் பூஜையாகி இந்த பிள்ளையாருக்கு வந்து பெரிய மெகா சைஸு குழக்கட்டையை நைவேத்தியம் பண்ணி 5:30 அன்னைக்கு இதெல்லாம் முடிய. அதுக்கப்புறம்தான் பெரியவா பிக்ஷை. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அப்புறம்தான் சாப்பாடு. எல்லாருக்கும் இந்த பெரிய மெகா சைஸு குழக்கட்டை தான் வரப்போகிறது, பிரசாதமாக சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்கும்போது பெரியவா அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டான். யாருக்கும் போடலை, அது பிரசாதமாக விநியோகம் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டா பெரியவா. இது ஏன் அப்படி வைக்க சொல்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே இது. அப்புறம் வந்து நம்ம எப்போது பண்ணுற சின்ன சின்ன குழக்கட்டையை எல்லாருக்கும் இலையிலையும் போடுறது விநியோகம் பண்ணுறது அப்படி போட்டு மற்ற பதார்த்தங்கள் பிரசாதங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அன்றைக்கி சாப்பாடில் போட்டு குழக்கட்டை சின்ன குழக்கட்டையை போட்டு எல்லாருக்கும் அன்னைக்கு சாப்பாடு. இது வந்து இப்படியே இருக்கு. எல்லாரும் இவர் ஏன் இப்படி எங்கே வச்சிருக்கார் அப்படின்னு தோன்றது இல்லை மடத்தில் இருக்க வளர்க்கலாம். 5:30 அப்புறம் பிக்ஷையெல்லாம் ஆனப்புறமா ஒரு 8:00 வாக்கில் ஒரு மடத்து பணி சிப்பந்தியை கூப்பிடுற. இந்த நம்ம மடத்து அந்த தெருவில் பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே வாசலில் குழந்தைகள்லாம் நிறையா
ஏழை குழந்தையெல்லாம் விளையாடிட்டுருப்பா இப்போ வந்து எல்லாம் பிள்ளையார் புறப்பாடு எல்லாம் பிள்ளையார் பின்னாடி போயிருக்கும் குழந்தையெல்லாம் நீ போய் இந்த பெரிய குழக்கட்டையை போய் அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் வச்சுட்டு யார் பக்கம் போது ஓடி வந்துடும் அப்படிங்கிறா எதுக்கு ஓடி வரணும் வச்சுட்டும் தெரியல அது ஓடி வந்துடும் அப்படிங்கிறா இது என்னென்னா ஒரு குழந்தைத்தனம் அது அப்படியே குழந்தைகள் பார்த்து திடீர்னு பார்த்து ஒரே ஆச்சரியப்பட்டு ஆசைப்பட்டு திங்கும் இல்லையா இவ்வளோ பெரிய குழக்கட்டியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கல குழந்தைகளுக்கு நம்ம வச்சு கொண்டு வந்து கொடுக்கறத விட திடீர்னு பார்த்தா கோயில் வாசலில் குழந்தைகள் திரும்பி வரும்போது பிள்ளையார் ஊர்வலத்தில் போய் திரும்பி வந்து வாசலில் இவ்வளோ பெரிய பிள்ளையார் இருந்தால் அவளுக்கு சந்தோஷம் ஐ மீன் இவ்வளோ பெரிய குழக்கட்டை இருந்தால் குழந்தைகளுக்கு பார்த்தா ஒரே சந்தோஷமாக இருக்குமா அதனால் ஒரு சர்ப்ரைஸாக பிள்ளை பெரியவாளோட அந்த நினப்பு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே வச்சுட்டு நீ ஓடி வந்துடும் அப்படிங்கிற அதே மாதிரியே பெரியவா சொன்ன மாதிரியே அந்த கோயில் வாசலில் அந்த பெரிய குழக்கட்டையை வச்சுட்டு வந்துடுறான் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் வந்து அதை ஆச்சரியப்பட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி பெரியவாளும் எல்லாம் பெரிய வயசானவாளும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி திடீர்னு இப்படி ஒரு குழட்டை வந்தது இப்படி திடீர்னு ஒரு குழட்டை வந்ததுன்னு ஊர் முழுக்க ஒரே பேச்சாகி அந்த பேச்சு பெரியவா காதலையே வந்து விழுந்து அவருக்கு ஒரே சந்தோஷமாகும் அதில் இது வந்து ரா கணபதி அவர்கள் மைத்ரீம் பஜத்தை அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் இந்த ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கார் இதில் பெரியவா ஒரு குழந்தை மாதிரி எப்படி ஒரு சதுர்த்தி கொண்டாடி இருக்கார் பாருங்கோ அப்புறம் பெரியவாளோட அந்த மனசும் அப்படியே இந்த பிரேமைங்கிற அந்த பூர்ணம் நிறைஞ்ச ஒரு குழக்கட்டை மாதிரி தானே பெரியவாளோட மனசும் அப்படியே ஒரு காருண்யம் அன்பு அருள் எல்லாம் நிறைந்த அந்த பூர்ணங்கள் நிறைந்த ஒரு குழக்கட்டையை தான் பெரியவாளோட மனசு இல்லையா மற்றும் ஒரு சம்பவம் ஒரு முறை பெரியவா தரிசனத்துக்கு ஒரு ஒரு ஊரில் பெரியவா வந்து ஒரு வாரத்துக்கு மேலே தங்கியிருக்கான் பெரியவா தரிசனத்துக்கு ஜனங்கள் அந்த ஊரில் அப்படி ஒரு கூட்டம் சாரி சாரியாக வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கு எல்லாம் க்யூவில் நின்று நின்று பார்த்து பெரியவாவை தரிசனம் பண்ணிட்டுருக்கா நல்ல அப்படி ஒரு கூட்டம் அந்த கேம்பில் இப்படி இருக்கும்போது ஒரு நடுத்தர வயது பெண் அவள் கையில் ஒரு 2 வயசு பொன் குழந்தை எடுத்துகிட்டு வரான் வந்துட்டு பெரியவாளை பார்க்கணும்னு தரிசனத்துக்காக அவளும் அந்த க்யூவில் நிற்கிறா வரிசையில் நிற்கிறா குழந்தை ரொம்ப சமத்தாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது அது எல்லோரும் கொஞ்சராக வச்சுட்டுருக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 பேர் தான் அப்புறம் பெரியவா கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு அவள் நின்றுருக்கா திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து வீர் வீர்னு கத்த ஆரம்பிச்சுடுறது ஒன்றுமே புரியல அவள் கொஞ்ச நேரம் அப்படி சமாதானப்படுத்தி பார்த்தா விளையாட்டு காமிச்சு பார்த்தா என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா குழந்தைய அந்த அழுகையே நிற்க மாட்டேங்கிறது அழுது 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 குழந்தை அப்படியே துவண்டு போகிறது என்ன ராஜ கவுத்து போட்டு பார்க்குறா என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா மற்றவாள்லாம் கூட கையில் வாங்கி என்னெல்லாமோ பண்ணுறா அந்த குழந்தை அழுகையே நிற்கலை அப்படியே துவண்டு போயிடுத்து அப்படியே அழுது அழுது அதுவாகவே டயர்டாகி கொஞ்சம் அழுகையை நிறுத்த ஆனால் அந்த குழந்தை அந்த தவிப்பு போகலை அதுக்கு என்ன பண்ணுறதுலையே பெரியவாளை பார்க்க வந்த இடத்துல நமக்கு இப்படி ஆயிடுத்தே பெரியவா சன்னதியிலே அந்த அந்த பெண் அந்த தாயாருக்கு ரொம்ப வருத்தம் என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுத்தே அப்புறம் வந்து அவளோட அந்த கிட்ட போய் பெரியவாள்கிட்ட போய் இதை சொல்கிறா பெரியவா குழந்தை வந்து திடீர்னு அழறது என்னன்னே தெரியலேன்னு அவள் பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறா அந்த அணுக்க தொண்டர்கள்லாம் இந்த குழந்தைன்றா அப்போ வந்து அவள் வந்து அழுதுகிட்டே இருக்கா அவள் கவனிக்கல அவள் இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நின்று கூட்டமாக நின்று அந்த பெரியவா சன்னதி கிட்ட பெரியவா உடனே அந்த பக்கமாக நடந்து வந்து ஒரு சொடக்கு சத்தம் கேட்குறது பெரியவாளோட சொடக்கு சத்தம் சொடக்கு இந்த இவாளுக்கெல்லாம் அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான ஒரு சொடக்கு சத்தம் அது அப்படி சொடக்கு போட்டு அவ்வளோ சத்தமாக இருக்கும் அப்படி கேட்குறது அப்படி திரும்புகிறா அந்த பெண் அப்போ பெரியவா நிற்கிறா பெரியவா அப்படின்னே அவள் அழறா அப்படியே பெரியவாளை இப்படி கிட்ட பார்த்தோடனே பெரியவா என் குழந்தை இப்படி அழறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா குழந்தை நிறுத்த மாட்டேங்கிறது அப்படிங்கிறா பயப்படாத அப்படிங்கிறா பெரியவா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு இருக்காவோ தூக்கிண்டு காலில் நீ கொலுசு போட்டிருக்கியோனோ குழந்தைக்கிங்கிறான் பெரியவா கேட்குறான் ஆமாம் பெரியவா போட்டிருக்கேன் கொலுசில் எல்லா சலங்கையும் இருக்கான்னு பாருங்கிறான்
அவ பார்க்கறா வலது கால்ல எல்லாம் இருக்கு பிரிவா இடது காலையும் பாருங்கறா பிரிவா இடது காலையும் அவ எண்ணி பார்க்கறா பார்த்தா பிரிவா ஒரு ஒரு சலங்க குறையிறது பிரிவா அப்படிங்கறா நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படியே அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அந்த குழந்தை அப்படியே கீழே போடுங்கறா போட்டுட்டு நிமித்தி போடுன்னு சொல்லிட்டு அந்த மயில் இறகு மயில் அந்த இது இருக்கு இல்லையா அது அங்கே வச்சிருப்பா பெரியவா கிட்ட அதை எடுத்துட்டு அந்த குழந்தை மூஞ்சியில் அப்படியே லேசாக தடவுங்கிறா பெரியவா அவரும் அப்படியே தடவர் மூஞ்சியில் தடவின உடனே அந்த குழந்தை ஹச்சுன்னு ஒரு தும்மல் போடுறது தும்மல் போட்ட உடனே அப்பாடான் ஆயிடுது அந்த குழந்தை நிமிழ மூஞ்சி பார்க்கறது அப்பாடான் எப்போதும் நார்மல் ஆகிடுறது அந்த மூக்கிலேருந்து தும்பின உடனே அந்த கொலுசோட அந்த சிலைங்க மூக்குக்குள்ளே போயிருக்கு குழந்தைக்கு அதனால தான் அப்படி மூச்சு திணறல் குழந்தை தவிச்சிருக்கு அது வெளியில் வந்துடுறது உடனே அவளுக்கு ரொம்ப ஆனந்தம் அந்த தாயாருக்கு பெரியவா நீங்கள் தான் என் குழந்தைய காப்பாற்றினேன் இந்த மூக்கில் இந்த சலங்க போயிருக்கிறது எனக்கு தெரியாமல் நின்றுருக்கேன் நான் அப்படின்னா உன்னை கவலைப்படாதே ஒன்றும் ஆகாது நீ ரொம்ப நாள் முன்னாடி காமாட்சிக்கு கொலுசு வாங்கி போடுறேன்னு வேண்டின்றியோ அதுதான் இல்லை மன்னிக்கணும் மூக்குத்தி வாங்கி போடுறேன்னு வேண்டின்றியோ அதுதான் உன் பொண்ணு சலங்கை எடுத்து மூக்குத்தி போட்டுக்கலான்னு பார்த்துருக்காவோ அப்படின்னு பெரியவா சிரிச்சாளாம் அப்புறம் அவளுக்கு உணர்ந்தது அப்புறம் ஆமாம் பெரியவா பெரியவா நான் அந்த குழந்தை பிறந்த உடனே மூக்கில் ஒரு சதை வளர்ந்துருந்தது அப்போ வந்து எங்கள் மாமியார் சொன்னால் இது ஆப்ரேஷன் பண்ணணும்னா டாக்டர் எங்கள் மாமியார் சொன்னால் எங்கள் குலதெய்வம் காமாட்சி காமாட்சிக்கு மூக்குத்தி வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோ எல்லாம் சரியாக போய்டும்னு அதே மாதிரி நானும் வேண்டின்றேன் பெரியவா கொஞ்ச நாள் அது ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லி இந்த குழந்தைக்கு வளர வளர சரியாக போயிடும் சொல்லிட்டு அதே மாதிரி சரியாக போயிடுது இப்போ 2 வருஷம் ஆறுது பிறந்து எனக்கு மறந்து போயிடுத்து இந்த அம்பாள் தான் இப்படி ஒரு நாடகத்தை உங்கள் முன்னாடி நடத்தி எனக்கு இதை உணர்த்திருக்கா உங்கள் மூலமாக எனக்கு இது உணர்த்தியிருக்கா நான் பண்ணது தப்பு பெரியவா நான் என் வேண்டுதலை நான் உடனே நான் நிறைவேற்றிடுறேன் எல்லாம் நல்லபடி ஆகும் முன்னாடி அந்த வேண்டுதல் நிறைவேற்றி குழந்தை நன்னா இருப்பா நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆறுதல் கொடுத்தாலாம் அன்னைக்கு ஆசீர்வாதமாக அந்த பெரிய அன்னைக்கு அந்த பெண்மணிக்கும் குழந்தைக்கும் எப்படி ஒரு முன் யோஜனை பாருங்க பெரியவா அந்த யாருக்கும் தோணாத ஒரு அந்த யோஜனை வருது பாருங்க கொலுசு குழந்தை அந்த சலங்க இருக்கா பாரு ஒன்று ஞான திருஷ்டி அப்படி இன்னும் எப்படி ஒரு அந்த டைம்லியாக அப்படி ஒரு இது பாருங்க அவருக்கு தோணுறது அந்த மாதிரி பெரியவா என்ன ஒரு தைரியம் சொல்லி கவலைப்படாத ஒன்றும் ஆகாது பேர்பட்ட ஞானி அவர் வந்து தம் பக்தர்கள் க்யூவில் நிற்கிறவாளுக்கு வந்து குழந்தைய பார்த்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணி எவ்வளோ பொறுமையாக பெரியவா பண்ணியிருக்கா ஒன்றும் ஆகாது கவலைப்படாத எப்பொழுதுமே என் பெரியவாள்கிட்ட போய் ஒரு கஷ்டம்னு போனால் பெரியவா முதல் சொல்கிற ஒரே வார்த்தை ஒன்றும் ஆகாது கவலைப்படாத ஒன்றும் ஆகாது கவலைப்படாத அப்படின்பா அது அதே மாதிரி தீர்வும் அப்படி தான் அவ்வளோ அழகாக ஒரு தீர்வை கொடுப்பா பேர்பட்ட இந்த மகாபெரிவா நம்ம எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் இந்நன்னாளில் மகா கணபதியின் அருளாலும் மகாபெரிவாளின் அனுகிரகத்தாலும் எல்லோரும் இனி வரும் காலங்கள் ஆரோக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று மகாபெரிவாளை பிரார்த்தனை பண்ணுவோம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா